ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்ணாசி பெட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம மதுரையிலேருந்து நம்ம ஒரு பொருள் வாங்கியிருக்கோம். சர்ப்ரைஸாக பெரிய கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. இது என்ன சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, ஃபிஞ்சர்ஸ் தேவையான பொருள் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இது என்ன பொருளாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருங்க. அதுக்குள்ளேயே நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுவேன், ஓப்பன் பண்ணி கட் பண்ணிடுவேன். அதுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்கு என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சர்ஸ் நம்ம இருக்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பொருளும் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்மகிட்ட இருந்த செகண்ட்ஸில் இருந்த எல்லா பொருளையும் வந்து நம்ம பாதியை சேல் பண்ணிட்டோம், பாதி தான் இருந்துச்சு. இப்போ பாருங்க என்ன கொட்டுறன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சர்ஸுக்கு தேவையான நெஸ்டிங் பாக்ஸு அந்த ஆட்டோமேட்டிக் ஃபீட்டர் தான். நான் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீட்டரில் தேவையே இல்லை. நான் கேட்டு நெஸ்டிங் பாக்ஸ் மட்டும் தான் கேட்டேன். அவர் சொன்னார் என்ன அந்த ஆட்டோமேட்டிக் ஃபீட்டர் இருக்குது, நீ ஆட்டோமேட்டிக் ஃபீட்டர் எடுத்தால் மட்டும் தான் நம்ம நெஸ்டிங் பாக்ஸும் உனக்கு அனுப்புவேன் சொல்லிட்டாப்பில். வேறு வழி இல்லாமல் நான் நெக்ஸ்டிங் நான் ஆட்டோமேட்டிக் ஃபீட்டரும் சேர்த்து எடுத்துட்டேன். அந்த வாட்டர் கேன் ஃபீட்டர் எனக்கு தேவையில்லாத தான். யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் இங்கேருந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ரொம்ப கம்மியான ரேட்டு தான். அவருக்காக தேவைனா சொல்லுங்கள், வாட்டர் கேன் ஃபீட்ரு நான் மொத்தம் மொத்தம் அனுப்பிச்சி விட்றேன். மினிமம் 10 பீஸ் 20 பீஸுக்கு மேலே இருந்தால் சொல்லுங்கள், நான் அனுப்பிச்சி விட்றேன். இல்லை இறையும் வச்சுக்கலாம், இல்லை தண்ணியும் வச்சுக்கலாம். எனக்கு தேவையாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சர்ஸ் நெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும்தான். நான் புதுசு நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. புதுசு வந்து இப்போ ஸ்டாக் எங்கேயுமே ஸ்டாக் வரல போல் நெக்ஸ்ட் பாக்ஸு. அதனால தான் சரி செகண்ட்ஸில் எங்கேயாச்சும் இருக்குன்னு பார்த்தா இருந்துச்சு. நான் கேட்டேன், அவங்க பார்த்தோன்னா பாக்ஸ் மட்டும் அனுப்ப முடியாது, பாக்ஸும் சேர்த்து இதாக அனுப்புவோம் சொன்னாங்க. எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் ரேட்டு கம்மி தான் ப்ரோ, நீங்கள் எடுத்துக்க சொன்னாங்க. மொத்தம் நம்ம இதில் இருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரேட்டு கம்மியாக தான் எடுத்தேன். நான் ரேட்டு சொல்ல விரும்பலை, நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்தேன். இந்த வாட்டர் கிரீன் ஃபீட்டர் எல்லாமே நம்மளுக்கு வந்து இதோடு சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு இதில் தேவையானது பார்த்திங்கன்னா பெரிய நெக்ஸ்ட் பாக்ஸு. நெக்ஸ்ட் பாக்ஸ்லேயே இதில் ரெண்டு டைப்பான நெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. நான் பிரிக்கிறேன் பார்த்தீங்களா, அது போல் ஒரு சைஸு, இன்னொரு பார்த்திங்கன்னா அதோட சின்ன சைஸ் இருக்கும். ஏன்னா அந்த பெரிய சைஸுக்காண்டி தான் இவ்வளோ இது எடுத்தேன் நான். நான் ஒன்று வேணும்னா அதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவேன். ஒரு பொருள் வேணும்னா அதை கண்டிப்பாக நான் செலவு பண்ணி தான் ஆகுவேன். நான் செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டேன். அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நான் ஒரு சில ஃபிஞ்சர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன நெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன், ஒரு சில ஃபிஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய நெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம ஆர்டர் கொடுத்த கூடையில் எல்லாமே பெரிய நெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்கிற மாதிரியே நம்ம ஸ்டிக்கு கம்பு வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம பெரிய நெக்ஸ்ட் பாக்ஸ் தேட வேண்டியதாகிடுச்சு. அப்படிலாம் ஏன்டே சின்ன நெக்ஸ்ட் பாக்ஸ் நிறையா இருக்குது, அதுவே நான் மாட்டி விட்டுருப்பேன். அது இல்லாத ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் இந்த மாதிரி லாட்டை எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் நினச்சதோடய பெரிய நெக்ஸ்ட் பாக்ஸ் நிறையாவே இருந்துச்சு. நான் ஒரு 10 பாக்ஸ் 20 பாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தேன், கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதில் 25 பாக்ஸ் இருந்துச்சு. பாதிக்கு பாதி அதிகமாக தான் இருந்துச்சு. இது போல் பார்த்திங்கன்னா புது மாடல் இந்த பெரிய நெக்ஸ்ட் பாக்ஸ் போல் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன நெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த தனித்தனியாக கிடக்கு பார்த்திங்கன்னா சின்னதாக, அது சின்னதாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல ரிசல்ட்டு தான். இதுலேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அதுலேயும் நல்ல ரிசல்ட்டு தான் கிடைக்கும், எந்த குறையும் இல்லை. இருந்தாலும் நான் வந்து ஸ்டிக்கை மறுபடியும் மாற்றணுமே, நம்ம கம்பு அப்படியே அட்டாச் பண்ணி வந்துருச்சு கேஜில், மறுபடியும் அதை மாற்றணுமே சொல்லிட்டு தான் அந்த பெரிய நெக்ஸ்ட் பாக்ஸ் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக செகண்ட்ஸில் கிடச்சிருச்சு, புதுசு எதுவுமே கிடைக்கல. இந்த வாட்டர் கேனுக்குள்ளே இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இதை போல் எடுத்து ஒரு ஓரமாக வச்சிட போகிறேன். உங்களுக்கு யாருக்கு இதை வீடியோ பார்க்குறது யாருக்காச்சும் வேணும், உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்றேன், இல்லை பார்சல் சர்வீஸில் போட்டு விட்றேன். ரேட் ரொம்ப கம்மி தான், நீங்கள் பயப்படுற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ரேட்னா சொல்ல மாட்டேன். நான் ரேட்டு ஓப்பனாக வீடியோவில் சொல்ல விரும்பலையம்மா. இதுவும் நிறைய பேர் நான் புதுசாக சேல் பண்ணுவாங்க, அதாவது சொன்னேன் அவங்களுக்கு நிறையா பாதிக்கும். அதனால நம்ம எதுலேயுமே ரேட் ஓப்பனாக சொல்கிறதில்ல. நான் நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். நம்ம கால் பண்ணி தெளிவாக பேசிடலாம். தெளிவாக பேசினா ரேட் என்ன எதுவும் வரும் நான் அதுவே சொல்லிடுவேன் உங்களுக்கு. நான் வீடியோவில் ரேட்டு சொல்லுங்கள், கமெண்ட்டில் ரேட்டு சொல்லுங்கன்னா அதனால் தேவையில்லாது. நம்ம இதை பார்த்துட்டு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மள மாதிரி நிறைய பேர் பிஸ்னஸும் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ரேட்டு எல்லாம் சொல்ல விரும்பலை, ஓகேங்களா? நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்கள். எப்போ கால் பண்ணாலும் ஃபோன் எடுக்க தான் செய்வேன், எடுக்க மாட்டேன். நான் அப்படி எடுக்காட்டாலும் நான் வந்து நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ நான் உடனே கால் பண்ணிடுவேன். மற்றவங்க மாதிரினா நான் ஃபோன் எடுக்காம நான் ஒன்றும் இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் நல்லா சகஜமாக பேச தான் செய்வேன். இந்த வாட்டர் கேன் ஃபீட்ரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுவே 100-150க்கு மேலே இருக்குது. நம்மளுக்கு கேஜ் பாக்ஸ் சின்ன பாக்ஸ் பெரிய பாக்ஸ் எடுத்து நெஸ்டிங் பாக்ஸ் எடுத்து அதில் ஒரு 100 பீஸ் வந்துச்சு ரெண்டுமே, கிட்டத்தட்ட 200 பாக்ஸ் பீஸ் வந்துச்சு. நம்ம இனிமேல் ஃபிஞ்சர்ஸ் கேஜ் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், நம்ம என்னென்ன மாதிரி செட் பண்ணுறேன் சொல்லிட்டு ஃபுல் வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க, அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சேனல் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சர்ணாஸ்ரீ பெட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம பேட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.